அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ஆயிரங்கால் தூண்டி போட்டோம். அதில் வந்து வர்ற மீனை தான் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ முழுசையும் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தூத்துக்குடி மீனவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்தது. இது வந்து பண்டாரின்னு சொல்லுவோம். நாங்கள் தூண்டிக்கு வந்து நைட்டு 3 மணிக்கு போனது. இந்த நைட்டு தூண்டி அளக்குனதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது விடிய காலையில் அந்த தூண்டியை விட்டுட்டு வந்து விடிய காலையில் வந்து இந்த ஓடுகட்டை தூண்டி போட்டோம். தும்பு தூண்டி போட்டதில் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தால அதே மாதிரி தான் இந்த வீடியோவும். இதில் வந்து ஒரு 3 பாறை பிடிச்சோம். அந்த இதை இதில் காமிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து இந்த 1000 கால் தூண்டியில் வந்து எவ்வளோ மீன் வந்துச்சு அது எல்லாமே காமிக்கிறேன், பாருங்கள். இதெல்லாமே தும்பு தூண்டியில் வந்த மீன் தான், பாறை தான். இன்றைக்கி கடலுக்கு போனதில் கொஞ்சம் பாடு பரவாயில்லை, ரொம்பலாம் சொல்ல முடியாது, பரவாயில்லாமல் வந்திருக்கு மீன். இந்த ஓடுகட்டிலேயே நாங்கள் ஒரு 3 பாறை பிடிச்சோம். அதுக்கப்புறம் டைம் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த தூண்டியை பிடிக்க போயிட்டோம். இந்த 1000 கால் தூண்டின்னு சொல்கிறது வந்து ஒரு வட்டாவில் வந்து 1000 தூண்டியை நாங்கள் வச்சுருப்போம். அது வந்து நம்ம காலில் 2 கால் இருக்கிற மாதிரி 1000 கால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான். அதுக்காக தான் அதுக்கு பேர் வந்து 1000 கால் தூண்டின்னு சொல்கிறது காரணம். இந்த 1000 கால் தூண்டின் போது நாங்கள் 1000 தூண்டி ப்ளஸ் இன்னொரு தூண்டி, மொத்தம் 2000 தூண்டி இழக்கணும் தண்ணிக்குள்ளேயே. அது வந்து மீன் குத்தி தான், இறகுத்தி தான் போடுவோம். இதை வந்து நாங்கள் சும்மா ஓடுகட்டில் இழுத்தது தான். இது வெறும் தும்பு மட்டும் தான் இருக்கும், மீன் வேறு எதுவுமே கிடையாது. இந்த இப்போ பிடிக்கமில்ல, இது தான் 1000 கால் தூண்டின்னு சொல்கிறது. இது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் தண்ணிக்குள்ளே நின்றாலே போதும். மீன், பெரிய மீன், இந்த கல் ஓரத்தில் வந்து நிற்கிற மீன் எல்லாமே வந்து இறைய திங்கிறதுக்கு போதில் வந்து மாட்டிக்கிறோம். இப்படி வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க, வரிசை வாங்கிக்கிட்டே இருக்கணும். வாங்கி வாங்கி தனித்தனியாக குத்தி, அந்த மேலே வந்து அந்த போயா இருக்குல்ல, போயாவில் வந்து குத்தி வச்சுருவோம் தூண்டி. மொத்தமாக போட்டால் சிக்கிக்கிறோம், அதனால தான் வாங்கி வாங்கி குத்தி வச்சுட்டு இருப்போம். அதேமாதிரி தண்ணிக்குள்ளே இழக்கும்போதும் அப்படி தான், ஒரு தூண்டியை எடுத்து இறைய கோர்த்து தண்ணிக்குள்ளே போடுவோம். அது இன்னொரு வீடியோ காமிக்க. மொதல் இந்த தூண்டியில் வந்த மீன் வந்து இந்த மீன் தான், விலை மீன் இது. இது வந்து குருவாலை விலை மீன் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு, ஆனால் நல்லா தான் இருக்கும். இந்த மீன் குழம்புக்கு பொரிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், குருவாலை மீன். இது வந்து கலவா, புளி கலவா சின்னது. இப்போ நீ பார்க்குறது வந்து செப்பிலி, பல்லு கொண்டும் சொல்லுவோம் இந்த மீனுக்கு பேர், செப்பிலின்னு தான் சொல்லுவோம். இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒழுங்காக எடுக்க முடியல, எதுக்குண்டா போட்டு வந்து இன்ஜின்லேயே தான் இந்த தூண்டியை வாங்கிட்டுருக்கணும். இப்போ இன்ஜினை மேலே தூக்குனா வந்து கல் ஓரத்தில் போய் இடிச்சிரும், அதுக்காக தான் சும்மா ஒழுங்காக எடுக்க முடியல. அதனால் சும்மா லைட்டாக மட்டும் எடுத்திருக்கேன், பாருங்கள். இன்னொரு தடவை விலங்கை கடலுக்கு போகும்போது அது நல்லா தெளிவாக எடுத்து காமிக்கிறேன் வீடியோ. தூண்டியில் வந்து எப்படி மீன் மாட்டுறது எல்லாமே காமிக்கிறேன். கல் ஓரத்தில் இல்லாமல் வேற எங்கிட்டாச்சும் கடந்தால் கூட இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்கும்போது வந்து அந்த மீனை வந்து பொறுமையாக எடுக்கலாம், இதை வந்து பொறுமையாக எடுக்க முடியல. இது பண்டாரி, இது நல்ல பெரிய சைஸ் தான், ஒரு 7 கிலோ சைஸ் இந்த மீன். ஆனால் கையெல்லாம் கொடுத்தா கையெல்லாம் கட்டிச்சிருவோம். காலை பார்த்தோன்னு இப்படி துள்ளிட்டு போச்சு பார்த்தீங்களா. நான் தூண்டி போட்டதுலேயே இந்த செப்பிலி தான் கொஞ்சம் ரொம்ப வந்துச்சு பல்லுக்கு. இதுக்கு இது கையிலலாம் கையை கொடுத்தோம், கையை துண்டாக்கிறோம். என் கையில் கடிச்சிச்சு, அதை நான் கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் கையை டக்குன்னு சுண்டி விட்டுட்டேன், கொஞ்சம் பொறுமையாக வச்சுருந்தேன்னா ரொம்ப கடிச்சிருக்கும். விலை மீன் அது பல்லுக்கேன்.
தூண்டி எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் டக்கு டக்குன்னு இப்படி தூண்டியெல்லாம் வெட்டி விட்டுறது. பல்லுக்குன முக்காசி டைம் வந்து இப்படி தூண்டியெல்லாம் பொறுமையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம், பல்லுக்குனுக்கு மட்டும் தூண்டியை வெட்டி விட்டுருவோம். பல்ல பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அட்டுக்கட்டுக்காக இருக்கும், செம்ம சார்பாக இருக்கும், ஒரு கட்டி தான். அதுவும் உயிரோடு இருக்கும் கட்டிச்சா எப்படி இருக்கும். இதெல்லாம் முழுங்கி இருந்துச்சுன்னா குடலோடு பிச்சுட்டு வந்துடும். இந்த இப்படி சுண்டி இழுக்கும்போது இது விலைமீன், பெரிய விலைமீன். இது கொஞ்சம் மூணு கிலோ சைஸில் வந்துச்சு இந்த விலைமீன். வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக தெரியுது, ஆனால் மூணு கிலோ இருந்துச்சு இந்த விலைமீன். ஒரு மீனை தூண்டியிலேருந்து எடுக்கிறதுக்குள்ளே நம்ம மீன் கடிச்சிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதேமாதிரி தூண்டி முள்ளியாருனாலும் அதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்தே தான் எடுப்போம் மீனை, அந்த தூண்டியில் மாட்டி இருக்கிற மீனை மட்டும். பல்லுக்கெல்லாம் இப்படி இற போட்டிருக்கும்போது மீன் மட்டும் இந்த கூட்டமாக இருந்துச்சுன்னா தூண்டிக்கு ஒன்றா வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாங்கள் இதுக்கு ஒரு அடையாளம் ஒன்று வச்சுருப்போம். தூண்டி போடும்போது வந்து 100 தூண்டி தண்ணிக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் ஒரு கேனை கட்டி கல்லையும் கட்டி வச்சுருப்போம், அது ஒரு அடையாளம். அதேமாதிரி ஒரு ஒரு வட்டாவுக்கு வந்து 1000 தூண்டி இருக்கும்போது வந்து நாங்கள் 10 கேனு இழக்குவோம் தண்ணிக்குள்ளே, அதான் அடையாளம். இடையில வந்து திடீர்னு பார் பிடிச்சி வந்து தூண்டி அத்துரும். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு இடத்துல கேன் போட்டிருப்போம்ல, அதை போய் மறுபடி போய் பிடிச்சி மறுபடி முடிக்கிட்டு வருவோம். அப்படி தான் பண்ணுவோம். நூறு தூண்டிக்கு ஒரு 10 மீன் வந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி 10 மீன்லாம் வரல, 100 தூண்டிக்கெலாம் வரல. 2000 தூண்டிக்கே மொத்தமே எங்களுக்கு வந்தது வந்து ஒரு 22 மீன் வந்துச்சு. 22 மீனுமே எங்களுக்கு லாபம்தான், நல்ல விலைக்கு போகும். இதெல்லாம் வெள மீன் தான், குறுவலை, வெள மீன், செப்பிலி, இப்படி மீன் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு ஊலா மட்டும் வந்துச்சு, இந்த ஊலா தூக்குறோம் பாருங்க, ஊலி மீன் சொல்லுவாங்கல்ல, அதான் இது. மற்ற இடத்துல இதுக்கு பேர் வந்து சீலான்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வந்து நாங்கள் ஊலின்னு தான் சொல்லுவோம். ஊலி இதை விட கொஞ்சம் பெருசாக வந்துச்சுன்னா ஊலா, நெடுவாளி இப்படி சொல்லுவோம். ஒவ்வொரு சைஸை பொறுத்து ஒவ்வொரு பேர். ஊலியும் அதேமாதிரி சரியாக கட்டிப்பான், கையெல்லாம் கொடுத்தோம்டா. கையை கொடுக்க வேண்டாம், அதுவாக கையை தேடி வந்து கடிக்கிற மாதிரி கடிக்க வரும். இடையில் தூண்டி அத்தனால மறுபடியும் வந்து முடுக்கிறோம் பாருங்கள் தூண்டிய. இதுவும் கலவை தான், கலவை இந்த மீனில் எக்ஸ்போர்ட் போகிற மீன் தான். இந்த மீனை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் என் கையை கடிச்சிட்டான். நான் தூண்டியை வீடியோ எடுக்க முடியல, தூண்டியை எடுக்கும்போது ஒரு கட்டி லைட்டாக மேலே கொட்டி பெரும் வரல ஒரு கட்டி கடிச்சிச்சு. காமிக்கிற மாதிரி தான் எப்படி கடிச்சிருக்க பாருங்க, அப்படி தொலியோட பிச்சு எடுத்துட்டு நான் டக்குன்னு சுண்டிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கடிச்சிருக்கும், சதையை கொஞ்சம் பிச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும். இதுவே சதையை பிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் பிடிச்ச மீன் இவ்வளோ மீன். ஆனால் இவ்வளோ மீனுமே ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்றுருவோம்.
சேலத்தில் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் போகிற மீன், அதனால் விலை அதிகம் இந்த மீனுக்கெல்லாம். தூண்டி மீன் மட்டும் எப்பயுமே உயிரோடவே இருக்கும். தூண்டி மீன்லாம் நான் எங்கேனாலுமே நம்பிக்கையாக வாங்கலாம். ஆனால் எல்லா மீனுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். செல்ல மீன் மட்டும் அந்த செவில் வந்து கொஞ்சம் கெட்டு போனது மாதிரி இருக்கும், அதை பார்த்து வாங்கக்கூடாது. நல்ல மீனை மட்டும் பார்த்து வாங்கணும் தூண்டிலையும். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுருந்தோம். இந்த பாறைலாம் அந்த தும்பு தூண்டியில் பிடிச்சது, மூணு பாறை மட்டும் தும்பு தூண்டியில் பிடிச்சது, மற்ற மீன் எல்லாமே ஆயிரங்கால் தூண்டியில் பிடிச்ச மீன் தான். வீடியோவில் பார்க்க எல்லா மீனுமே கொஞ்சம் சின்னதாகவே தெரியுது, ஆனால் எல்லா மீனுமே பெரிய மீன். எல்லாமே 2 கிலோவுக்கு மேலே, 3 கிலோ, 4, 5 இப்படி தான் இருந்துச்சு எல்லா மீனுமே. அதான் நாங்கள் பிடிச்சதுலேயே கொஞ்சம் பெரிய மீன் பண்டாரி. பண்டாரிலாம் ஒரு 10 மீன் வந்தாலே போதும், நல்ல பைசா, நல்ல துட்டு. வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.